Hello friends, welcome back to my channel Cook with Soumi. இன்னைக்கு நாம வாழைக்காய் பொரியல் ஈஸியா குயிக்கா எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாழைக்காய் டாப் பாட்டம் ரெண்டையும் கட் பண்ணிட்டு இந்த தோலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி தோலை கட் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் பெருசு பெருசா கட் பண்ணிக்கங்க. இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கங்க. வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் அரை வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அஞ்சு பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் மேலே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காயை வேக வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் வாழைக்காயும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்குங்க. லைட்டாக வெந்ததும் அதை தண்ணியை வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க, அகலமான பேனு. அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்க விடுங்க. இதில் வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயம், வாழைக்காய் பொரியலுங்கிறதுனால பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம். வாழைக்காயை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட்டுக்கு இதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வெங்காயத்தோட கோட் ஆகட்டும். இது நல்லா கோட் ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து வாழைக்காய் கூட நல்லா கோட் ஆகி வெந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் பொரியல் தயார். இதை நான் சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சுவையான வாழைக்காய் பொரியல் தயார். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next time. Bye bye.